விரைவு செய்திகள். பண மோசடி வழக்கு தொடர்பாக தில்லி அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு எதிராக தில்லியில் பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். 4,81,00,000 ரூபாய் ஹவாலா மூலம் மோசடி புகார் எழுந்ததால் சத்யேந்தர் ஜெயினுக்கு சொந்தமான வீடுகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை முதல் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த மாதம் 30ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சத்யேந்தர் ஜெயின் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அந்நாட்டின் வவுனியா பகுதியைச் சேர்ந்த 2 குடும்பங்கள் அகதிகளாக தமிழகம் வந்துள்ளனர். 4 குழந்தைகள் உட்பட மொத்தம் 7 பேர் படகு மூலம் தனுஷ்கோடிக்கு வர முயன்றபோது சர்வதேச கடல் எல்லையில் இவர்கள் பிடிபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பின்னர் இவர்கள் அனைவரும் மண்டபம் அகதிகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். கடந்த மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து இதுவரை இலங்கையிலிருந்து 90 பேர் அகதிகளாக தமிழகம் வந்துள்ளனர். 75வது சுதந்திர அமுத பெருவிழாவை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மரம் நடும் விழா நடைபெற்றது. வருமான வரித்துறை மற்றும் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற இவ்விழாவை வருமான வரித்துறையின் வரிவிலக்கு ஆணையர் ரவி ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் முனுசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இப்பள்ளியில் உள்ள விளையாட்டு மைதானம் மற்றும் பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் 32 மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். எத்தகைய சூழலிலும் சவால்களை சந்திக்க தயாராக உள்ளதாக இந்திய கடற்படையின் கிழக்கு பிராந்திய துணைத் தளபதி சஞ்சய் வாட்சையன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு விழாவில் பங்கேற்ற அவர் திறந்த ஜீப்பில் சென்று வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். பயிற்சி முடித்த கடற்படை விமான வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் பயிற்சி முடித்த சான்றிதழ்களை சஞ்சய் வாட்சையன் வழங்கினார். பயிற்சியின் போது சிறப்பாக பங்களித்த வம்சி கிருஷ்ணா என்ற விமானி வீரருக்கு கேரள ஆளுநரின் சுழற்கோப்பையை துணை தளபதி சஞ்சய் வாட்சையன் வழங்கி கௌரவித்தார்.